ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கநெடுமதிப்புடைசூழையொத்தியும்மணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திற்கோள் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக்காணுனாளே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் உயரறி சுடரடி கூழகன் மனநே வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளங்கள் ஆயிரம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் தூப்பு நிகமாந்த மகாதேசிக சுவாமியினுடைய அற்புதமான அனுபவங்கள் 19வது பகுதியிலே மரகத பத்ததி மரகத படலம் பச்சை மணி மரகத படலத்தை அனுபவித்திருக்கிறோம். 661வது பாசுரம். செம்மணி படலம், முத்துமணி படலம், இப்பொழுது மரகத மணி படலம். இந்த பச்சை ஒளி கற்றைகள், பச்சை ஒளி கற்கள் ஒளி, பச்சைமா மலைபோல் மேனி என்று எம்பெருமானை கொண்டாடுவார்கள் ஆழ்வார்கள். எம்பெருமானுக்கு ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிழா அடிமை செய்யும் வருடாழ்வார். அந்த கருடாழ்வாரை பற்றி இந்த முதல் பாசுரத்திலே 661வது பாசுரத்திலே பாதுகையும் கருணையும் பற்றி அனுபவிக்கிறார். பாதுகையும் கருடனும் பெருமாளின் திருவடிகள் மரகதத்தின் பச்சை ஒளி பாதுகைக்கு ஒளியூட்டும் ஹரிபத்வம் ஒளிருவதால் அனைத்துமே ஒன்றாகும். ஹரிதத்துவம் ஹரிதத்துவம் ஒளிருவதால் அனைத்துமே ஒன்றாகும். துளசி எனத் திகழும் பாதுகையை வணங்குகிறே. கருடன் நித்திய சூரிகளிலே ஒருவர். அனந்த கருட ருக்ஷசேனாதிபதி சொல்லும்போது நித்திய சூரிகள் மரகத கற்கள், அதை காருத்மதம் என்றே சொல்வார்களாம். எனவே கருடனுக்கு சம்பந்தப்பட்டது இந்த மரகத நிறம். பாதுகையும் கருடனும் பெருமாளின் திருவடிகள் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீர்களும் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் என்றும் திருமாலுக்கு அரவு என்று சொல்வது போல என்றும் திருமாலுக்கு கருடன் என்றும் திருமாலுக்கு பாதுகை. பாதுகையை சேஷமாவாகையாமே என்று சேஷனையிட்டு பேசுவதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். மரகதத்தின் பச்சை ஒளி பாதுகைக்கு ஒளியூட்டும் பச்சை ஒளி பச்சை கற்கள், அது பாதுகையே பச்சை நிறமாக்குகிறது. அரி தத்துவம் ஒளிருவதால் அனைத்துமே ஒன்றாகும். துளசி என திகழும் பாதுகையை வணங்குகின்றே. அரி தத்துவம் ஹரிதத்துவம் இரண்டு விதமாக அந்த அரிதத்துவம் ஹரிதத்துவம் என்பதை அனுபவிக்கிறார்கள். பச்சை வண்ணமாகவும் அரியாகிற தத்துவமாகவும் அனுபவிக்கிறார்கள்.
துளசியும் பச்சை நிறத்தை கொண்டது. துளசியும் எம்பெருமான் தான் பரவன் என்று காட்டி அவனுடைய திருவடிகளை அர்ச்சிக்கப்படுவது துளசி. பாதுகையும் பச்சை கற்களை உடையது, பகவானை தாங்குகிறது. கருடனுக்கும் அதே போல ஒப்புமை உண்டு. ஆகையினாலே துளசி கருடன் பாதுகை சமமாக இங்கே காட்டப்படுகிறது. எனவே கருட சம்பந்தம் இருப்பதனாலே பாதுகையை வணங்குகிறேன். பாதுகையும் கருடனும் பெருமாளின் திருவடிகள் மரகதத்தின் பச்சை ஒளி பாதுகைக்கு ஒளியூட்டும் அரிதத்துவம் ஒளிருவதால் அனைத்துமே ஒன்றாகும் துளசி என திகழும் பாதுகையை வணங்குகிறேன். 662 பாதுகையே உன்னுடனே பரமங்குலா வருகையிலே கடமையில்லாதிருந்த கருடனவன் மனம் தேடி தனக்குரிய மரகதந்தான் தாளடியில் உள்ளதென்று தனக்குரிய மரகதந்தான் தாளடியில் உள்ளதென்று தன்னையே சமாதானம் செய்து கொள்கின்றானாம். பாதுகையே உன்னுடனே பரமங்குலா வருகையிலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருக்கும் நித்திய சூரிகளிலே ஒருவரான கருடன் பாதுகையிலே ஏறிக்கொண்டு பாதுகையை சாத்திக் கொண்டு பகவான் உலா செல்லும் பொழுது தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று பாதுகையே உன்னுடனே பரமனுலா வருகையிலே கடமையில்லாதிருந்த கருடனவன் மனம் தேறி என்ன சமாதானம் செய்து கொள்கிறாராம். தமக்குரிய மரகதந்தான் தாளடியில் உள்ளதென்று தன்னையே சமாதானம் செய்து கொள்கின்றான். தான் கைங்கரியம் செய்யாவிட்டாலும் தன்னுடைய வண்ணமான மரகத வண்ணம்தான் அங்கே எம்பெருமான் திருவடியிலே இருக்கிறது என்பதனாலே பாதுகை இருக்கிறது என்பதனாலே ஒருவாறு மனம் தேர்தல் அழிகிறாராம் வருடாழ்வார். 663 பாதுகையே பரமம் பள்ளியறை நாடுகையில் பணிப்பெண்கள் நிந்தன் பசுங்கற்கள் ஒளிகளே விழுந்த துளசி இதழ்கள்தாம் அவையன்றே விழுந்த துளசி இதழ்கள்தாம் அவையன்றே விளக்க முற்படுவார் விசித்திரந்தார் என்னே விழுந்த துளசி இதழ்தாம் அவையன்றே பசுங்கற்கள் ஒடிகொண்டே துளசி என்று நினைக்கிறார். எம்பெருமானுடைய திருவடி நிலைகளான பாதுகை பள்ளியறையிலே எம்பெருமான் காட்சி தருகிறான். அதற்கு முன்னாலே அந்த இடங்களை சுத்தம் செய்வதற்காக பணிப்பெண்கள் இருக்கிறார்கள். பாதுகையினுடைய பச்சை ஒளியானது தரையிலே படும் பொழுது அது துளசி இதழ்கள் போல இருக்கிறதாம். எனவே அந்த இதழ்களை கையாலே தள்ளிவிட முற்படுகிறார்களாம். அது ஒளியாயிற்றே, அந்த ஒளியை இவர்கள் தள்ள முடியாது, ஆனால் இவர்கள் துளசி என்று நினைக்கிறார்களாம். அப்படி அந்த பசுமையான ஒளியானது துளசியை ஒத்திருக்கிறது என்பதை அழகாக இங்கே காட்டுகிறார். அது மட்டுமல்ல, மம்மாயா துரத்யா என்று சொல்வது போல பாதுகையுடைய மாயையும் அவ்வளவு எளிதாக கலக்க முடியாது என்று தெரிகிறது. 664 பாசுரத்திலே பாதுகைக்கு அர்ச்சனை செய்கிறார்கள். அரங்கனவன் அடித்தலமே அடியார்கள் அன்புடனே மலர் மாறி பொழிகின்றார் மரகத சுழல் ஒளியால் மயக்கும் பச்சையன மாறி அவை ஒளிர்வதால் மலர்கள் அவையனைத்தும் துளவும் போல் தோன்றிடுமே அரங்கனவன் அடித்தலமே அடியார்கள் அன்புடனே மலர் மாறி பொழிகின்றார் மரகத சுழல் ஒளியால் மயக்கும் பச்சையன மாறி அவை ஒளிர்வதால்
மலர்கள் அவை அனைத்தும் துளவம் போல் தோன்றிடுமே. ரங்கநாதருடைய பாதுகை அடியார்கள் பரிவோடு மலர் மாறி கொள்கின்றார், மலர்களையெல்லாம் தூவுகின்றார், பூமலர் தூவி தொழுகிறார். ஆனால் பாதுகையினுடைய மரகத சுடர் ஒளியினாலே, பச்சை ஒளியினாலே மயக்கும் பச்சையன மாறியவை ஒளிர்வதால், எந்த வண்ணமாக இருந்தாலும் அது பச்சை வண்ணமாக மாறுவதனாலே மலர்கள் அவை அனைத்தும் துளவம் போல் தோன்றிடுமே. வெவ்வேறுபட்ட வண்ண மலர்களாக இருந்தாலும் அந்த பசுமையினுடைய ஒளி கற்றைகளாலே அத்தனையும் துளசி போல தோன்றுகிறது என்கிறார். மணியான பாதுகையே மாலவன் நீலையதை, மணியான பாதுகையே மாலவனில் லீலையதை, மனதுகந்ததா குகிராய் மன்னனவல் நடையிடுவ, மணியான பாதுகையே மாலவனில் லீலையதை, மனதுக்குகந்தாக்குகிறாய் மனது உகந்ததாக்குகிறாய் மன்னவன் நடையிடுவன், அழகு கடலவனே அக்கடலை தெளிவாக்கும் வேலம் பாசியன விளங்கு மந்த மரகதோ. அழகு கடலில் சாந்தாகாரம் புதகசயனம் பத்மநாபம் சுரேஷம், மணியான பாதுகையே மாலனவின் லீலையதை, அங்கே அற்புதமாக எம்பெருமான் சீராப்தியிலே பள்ளி கொண்டிருக்கிறான். அப்படி பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமான் அழகு கடலாக இருக்கிறான். அந்த கடலிலே திருப்படி நிலைகளாக இருக்கக்கூடிய பாதுகையினுடைய அந்த பச்சை வண்ணமானது அந்த கடலை தெளிவாக்கக்கூடிய வேலம் பாசி போல விளங்குகிறது என்கிறார். பச்சை நிறம் பாசி போல இருக்கிறது என்பதை காட்டுகிறார் இந்த 665வது பாசுரத்திலே. மணியான பாதுகையே மாலவனின் லீலையதை, மனதுகந்ததாக்குகிறாய் மன்னனவன் நடையிடுவான், அழகான உலா அதனம் மதுரம் பதனம் மதுரம் கமனம் மதுரம், அழகு கடல் அவனே அக்கடலை தெளிவாக்கும் வேலம் பாசி என விளங்கும் அந்த மரகதம் தான். அழகு கடலாக குடலழகல் வாயழகல் கண்ணழகல் கொப்பூரின் இழுகமல பூவழகர் என்று அத்தனையும் அழகு அழகு கடலாக விளங்குகிறது. அதிலே பாசியாக வேலம் பாசியாக அந்த அழகை மேலும் அழகாக்கி காட்டக்கூடியதாக விளங்குகிறது என்று பேசுகிறார். 666வது பாசுரத்திலே பாதுகையே நிந்தன் மரகதத்தின் பசுமையொளி, பசுமையான அருகம்புல் மலையன மங்களமாய் வந்து வணங்கி நிற்கும் மறை பெண்கள் மணிமுடியில் உயர்வது போல் விளங்கிடுமே. ஓ அற்புதமே, ஒளிர்வது போல் விளங்கிடுமே. ஓ அற்புதமே, பாதுகையே நிந்தன் மரகதத்தில் பசுமையொளி, அரின்மணி நான் திரபயா ஸ்புரந்தியா. பாதுகையே நிந்தன் மரகதத்தின் பசுமையொளி, பசுமையான அருகம்புள் மாலையன. வேதமாகிய பெண்கள் வேதங்கள் எம்பெருமானை கொண்டாடுகின்றன. இதை வேதத்தை பெண்களாக்கி அந்த வேத கோஷம் கேட்கும் பொழுது வேத பெண்கள் வணங்கி நின்று எம்பெருமானை வேண்டுவதாக சொல்லி, அவருடைய வணங்கும் பொழுது அவருடைய முடிகளிலே இந்த பசுமை ஒளி படும் பொழுது அது அருகம்புல் மாலை போல இருக்கிறது என்று சொல்றார். பாதுகையே நிந்தன் மரகதத்தின் பசுமையொளி,
பசுமையான அருகம்புல் மாலையன மங்களமாய் வந்து வணங்கி நிற்கும் மறை பெண்கள் மணிமுடியில் ஒளிர்வது போல் விளங்கிடுமே ஓ அற்புதமே. பச்சை வண்ணத்தை தம் இச்சைக்கு வண்ணமாக்கி நமக்கெல்லாம் ஆனந்த வெள்ளத்தை தருகிறார் சுவாமி. 667வது பாசுரத்திலே எம்பெருமான் சூரிய பதத்திலே இருப்பான், இங்கே பாதுகா ரதத்திலே இருக்கிறார் என்று பேசுகிறார். பாதுகையே நின்னுடனே பச்சைக்கல் ஒளி பிணைப்பு பாதை மாறாமல் பரமனுடன் பயணிப்பு பாதுகையே ரதமாகும் பகலவனின் மண்டலத்தில் பாதுகா ரங்கனவன் பரமனே தானாவா. சூரியன் நடுவிலே சூரிய நாராயணாக சூரியன் நடுவிலே எம்பெருமான் இருப்பதாக மனதிலே தியானம் செய்வது வழக்கம். இங்கே அதே நிலையை சிறிது மாற்றி பாதுகா ரதமாக மாற்றுகிறார் காணுகிறார் சுவாமி. பாதுகையே நின்னுடனே பச்சைக்கல் ஒளிப்பிணைப்பு பாதை மாறாமல் பரமனுடன் பயணிப்பு சந்திருஷ்யசே சவித்ரு மண்டல மத்யபாஜக நாராயண சரசிஜாசன சந்நிஹிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான். எல்லாம் அனுபவிப்பார்கள். பாதுகையே ரதமாகும் பகலவன் மண்டலத்தில் பாதுகா ரங்கனவன் பரமனேசனவ. மங்களமான காலை வேளையிலே பச்சை ஒளி, அந்த பச்சை ஒளியோடு எம்பெருமான் ரங்கநாதன் எப்படி சூரிய ரதத்திலே வருகிறானோ அதுபோல இங்கே அழகான பச்சை குதிரைகள் என்று பேசப்படுகிறது. அந்த ஒளி கற்றைகளை குதிரைகளாக ஆக்கி அந்த பச்சை குதிரைகள் பூட்டப்பட்ட பாதுகா ரதத்திலே எம்பெருமான் இருப்பது போல இங்கு ஆத்மாவிலே ஒளிரக்கூடிய எம்பெருமான், சூரியனிலே ஒளிரக்கூடிய எம்பெருமான் இப்போது பாதுகையிலே இருப்பதாக நினைத்து நமக்கு அற்புதமான ஞான காட்சியை இங்கே அருள்கிறார் சுவாமி. பாதுகையே ரதமாகும் பகலவனின் மண்டலத்தில் பாதுகாரங்கனவன் பரமனே தானாவா. ரதத்தை கூட ரதம் என்று கூட நாம் மனதிலே எண்ணி பார்த்து மகிழலாம். 668லே இன்னொரு அற்புதமான அனுபவம். வெறும் கற்பனை மட்டும் போதாது, ஞானமும் அவசியமாகிறது இந்த இடங்களிலே. பரமனவன் நக ஒளியானது வெண்மையாக இருக்கும், அது நீண்ட கங்கா நதி போல இருக்கிறது. பாதுகையே பரமனவன் நக ஒளி நீள் கங்கை நதி பாதுகையே பரமனவன் நக ஒளி நீள் கங்கை நதி பச்சை ஒளி பசும் புல்லில் தரையதுவே பாதுகைய. நக ஒளிகள் கங்கையாக இருக்கின்றன. எம்பெருமான் இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்கன்னு சொல்வது போல மெதுவாக நடைபெற்று வருகிறான். அப்பொழுது அந்த ஒளியானது நீண்டதாக இருக்கிறது, கங்கை நதி போல இருக்கிறது. அங்கே பாதுகையுடைய பச்சை ஒளியானது இரு புறங்களிலும் ஒளிர்வது போல மிளிர்வது போல நமக்கு காட்சி காட்டுகிறார். பச்சை ஒளி பசும்புள்ளின் தலையதுவே பாதுகைய. இரண்டு பக்கமும் பசும்புல் தரையாக கிராஸ் லேண்ட் அங்கே காட்டப்படுகிறது. வேதாந்த காடுகளில் இருளும் பசுமை காட்ட எம்பெருமான் எங்கெங்கே இருக்கிறானோ அங்கெல்லாம் வேதம் தொடர்ந்து செல்லும். அந்த வேத ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது வேதாந்த காடாக காட்டப்படுகிறது. வேதமும்
வேதாந்தமாகிய உபநிஷதங்களும் எம்பெருமானை தொடர்ந்து செல்வதனாலே வேதாந்த காடுகளில் இருளும் பசுமை காட்ட விளங்கும் செழிப்பாக கங்கையில் மகிழ்மையினார். எம்பெருமானுடைய திருவடி நகங்கள் மென்மையாக இருப்பதனாலே கங்கை போலவும் பாதுகையினுடைய பசுமை நிறமானது இரு புறங்களிலும் அழகான பசும்புல் தரையாகவும் வேதாந்த காடுகள் இரு அந்த பின்னணியிலே பசுமை நிறம் காட்டக்கூடிய பாதுகை ஒளி நடுவிலே கங்கை இதற்கெல்லாம் நாயகனாக எம்பெருமான் ரங்கநாதன் இப்படி அனுபவிக்கிறார். பசுமை ஒளி வெண்மை ஒளி எம்பெருமானுடைய அற்புதமான அழகு திருமேனி 669வது பாசுரத்திலே எம்பெருமானை பலவாறு அனுபவிக்கக்கூடிய அடியார்கள் மோட்சத்தை வேண்டி எம்பெருமானை நான்கு விதமாக நான்கு வித பலன்களை பெறுவதற்காக வேண்டுகிறார்கள் என்று பேசப்படுகிறது. ஆர்த்தி ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச பரமேஸ்வரர் என்று பேசுகிறது கீதை. பாதுகையே நற்கதியாம் பலனதை பெற வேண்டி பரமனவன் அடிபணிந்தாய் பலன் வேறு எண்ணாமல் மரகதமாம் மணி ஒளியால் பசுமை ஒளி பரவ துளசி பாத்திகளை தூண்டி வளர்க்கின்றோ. சஞ்சாரம் எம்பெருமான் அடிக்கடி உலா காண்பான், அப்பொழுது பாதுகையை சமர்ப்பிப்பார்களாம். அப்படி சமர்ப்பிக்கும் பொழுது ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுகிறார்கள் முக்தர்கள். அவர்கள் பாதுகையை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செயல் செய்வார்கள்? எம்பெருமானையே வணங்கக்கூடியவர்கள் என்ன செயல் செய்வார்கள்? குற்றேபலங்களை கொள்ளாமல் போகாது என்று ஆண்டவர் பேசுவார். எம்பெருமானுக்கு உகந்த தொண்டை செய்வார். வாயினால் பாடுவார்கள், மனத்தினால் சிந்திப்பார்கள், தூமகள் தூவி தொழுவார்கள். மலர்கள் தூவி தொழுவதற்கு தோட்டங்கள் வேண்டும். அப்படிப்பட்ட துளசி தோட்டங்களை வளர்ப்பது போல இருக்கிறதாம் அந்த மரகத ஒளி காட்டக்கூடிய பாதுகையினுடைய ஒளி ஒளி கற்றைகள். மரகதமாம் மணி ஒளியால் பசுமை ஒளி பரவ துளசி பாத்திகளை தூண்டி வளர்க்கின்றாயோ. பாதுகையே நற்கதியாம் பலனதி பெற வேண்டி பரமரவன் அடிபணிந்தாய் பலன் வேறு எண்ணாமல் மரகதமாம் மணி ஒளியால் பசுமை ஒளி பரவ துளசி பாத்திகளை தூண்டி வளர்க்கின்றாயோ. இப்படியாக மரகத பஞ்சதியை அனுபவித்து வருகிறோம். 620வது பாசுரம். பாதுகையே தேவரெல்லாம் நின்னை பணிகின்றார். முடிமணியின் ரத்தினங்கள் நெற்கதிர் போல் தோன்றியுமே. நின்றன மரகதங்கள் பச்சை கிளிகளென விளங்கும் ஏழதனை வியந்தே போற்றுகின்றே. பாதுகையே தேவரெல்லாம் நின்னை பணிகின்ற தேவாதி தேவர் பலராலும் உங்கு திருநாமமுடைய பெயரோய். தேவரெல்லாம் வணங்குகிறார்கள். முடிமணியில் ரத்தினங்கள் நெற்கதி போல் தோன்றிடுமே. கிரீடங்களே உள்ள ரத்தினங்கள் எல்லாம் நெற்கதி போல பொன்னிறமாக இருப்பதாக நினைத்து இங்கே பேசுகிறார். நிந்தன் மரகதங்கள் பச்சை கிளிகள் என கிரீடங்களே உள்ள ஒளியானது நெற்கதிர் போல் இருப்பதனாலே இந்த பாதுவினுடைய மரகதமானது மரகத ஒளியானது நிந்தன் மரகதங்கள் பச்சை கிளிகள் என விளங்கும் எழிலதனை வியந்தே போற்றுகிறேன். பாதுகையே தேவரெல்லாம் நின்னை பணிகின்றார்.
முடிமணியும் ரத்தினங்கள் நெற்கதிர் போல் தோன்றிடுமே நின் தன் மரகதங்கள் பச்சை கிளிகள் என விளங்கும் வீழதனை வியந்தே போற்றுகின்றேன். சில சமயத்தில் மின்னகத் தோட்டங்கள் போல மாடி தோட்டங்கள் போல இங்கே தேவருடைய முடிமணிகளிலே அழகான தோட்டங்கள், அதிலே பச்சை கிளிகள் போல இந்த மரகதங்கள் ஒளிகள் விளங்குகின்றன என்று பேசுகிறார் சுவாமி. இப்படியாக இந்த மரகத மணி படலத்தே எம்பெருமானுடைய திருவடி நிலைகளிலே காணக்கூடிய பச்சை ஒளி கற்றைகள் துளசியைப் போல கருணனைப் போல தோட்டங்களைப் போல காட்சி அளிக்கின்றன என்று அழகாக காட்டுகிறார். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்வயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போக்கி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.